சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமான வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் அந்நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு அத்னமான வீடுதான். தாண்டு பூச்சா அருஷம்மா தூரே. நோ குப்பகரணா, என்ன நிக்காம போறாரு? நோ நோ குப்பகரணா, நோ குப்பகரணா, நோ. என்ன பாட்டு காலங்கத்திலே வந்து நம்ம ஊரே நல்ல பேரு இப்படின்னு பாட்டு பாடம் மட்டும் இல்லாம விசில் அடிச்சு தூக்கத்தை கெடுக்கிறியே ப்ரோ. நீ நல்லா பாடுற மேன், நாளையில இருந்து என் கூட திருத்துருவா வந்து நீயே பாட்டு பாடு ப்ரோ. நானே கனவுல யாழ் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா விசில் அடிச்சு கனவு கெடுத்துட்டியே ப்ரோ. ஏண்டா மாயன் கலண்டர் மூஞ்சி, ஒரு கும்பல் என்னடானா ஏண்டா விசில் அடிக்கலன்னு கத்துறீங்க? ஒரு கும்பல் என்னடானா ஏண்டா விசில் அடிச்சேன்னு கத்துறீங்க? இப்ப நான் விசில் அடிக்கவா இல்ல உன்னை அடிக்கவா? விசில் அடிங்க ப்ரோ, அட விட்டுருங்க. ஓட்டாண்டா மாட்டாமலா போவ, நான் விசில் அடிப்பேன்டா. இது என் உரிமைடா. இவன் கீர்த்தனா காணோம். வணக்கம் ஹரி சார். வணக்கம்பா. ஹரி சார் சொல்லுப்பா. வழக்கமா உங்க பொண்டாட்டி தான் வந்து குப்பையை கொட்டுவாங்க, இன்னைக்கு அவங்க வரலையா? அவ போயிட்டாப்பா. யார் கூட ஓடிப்பிட்டா? யோ பாய கிளவியா, அவங்க அம்மா அவருக்கு சொல்லி கொடுத்து போயிட்டா? கோச்சுக்கிட்டு போயிட்டாளா? ஏன் வரதட்சணையா கொடுத்தாங்களே வண்டி, அந்த வண்டி சரியில்லை வேற வண்டி கொடுன்னு கேட்டேன். அதுக்கு போய் இன்னைக்கு வண்டி சரியில்லை வேற வண்டி கொடுன்னு கேட்கிறியே, நாளைக்கு பொண்டாட்டி சரியில்லை வேற பொண்டாட்டி கேட்க மாட்டியாடா, அதுக்கு என்னடா நிச்சயம் அப்படின்னு கேட்டாப்பா. ஒரே கஷ்டமா போச்சுப்பா. அப்ப வேற பொண்டாட்டி மாத்திப்பான்னு சொல்ல வேண்டியதா? ஒன்ன வச்ச மேய்க்க முடியல, அதுக்கு இன்னொன்னு வந்துட்டாங்க காலையில. இதோ வந்துட்டங்கா. என்ன விஜய், எங்க உன் பொண்டாட்டி? அவ வண்டி அடி நிக்கிறாக்கா. சரி, அவகிட்ட சொல்லி வை, அவ டெய்லியும் தண்ணி பிடிக்கிறதுக்கு லேட்டா வரா, இன்னொரு தடவை லேட்டா வந்தா நான் விடவே மாட்டேன். அதெல்லாம் சொல்லிடுறேன்க்கா. நேத்து என்ன வீட்டுல கறி குழம்பா? இந்த குப்பை நாத்தத்துலயும் உனக்கு கறி வாசனை வருதா? எலும்பி அவ எலும்பு கையில குத்துதுக்கா, அதான் நேத்து கறி குழம்பான்னு கேட்டேன். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வாய் அடங்கவே அடங்காது இல்ல? இந்த இத புடி. என்ன எடுத்துட்டு காலையிலே வரணும், இப்ப வர டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. அக்கா நாளை காலைல வந்துக்கறேன். காலை காலையில வந்து தண்ணி புடி, இப்ப கிளம்பு. அக்கா கை எடுக்க தண்ணி வேணும். காலைக்கு அடியே, தண்ணிங்கிறது பொதுவான மேட்ரு, அது இப்படி பூட்டு போட்டு வச்சிருக்கே, உன் கை கால விளங்க மாதிரி போகுது. எனக்கு கை கால விளங்க போமா? உனக்கு தண்ணி வேணும்னா நீ காலையில எந்திரிச்சு வரணும்டி. அதை விட்டு ஹாயா தூங்கி எந்திரிச்சு வருவாளா? நாங்க தண்ணி விடணுமா? நீ டீ சொன்னதுக்கே உனக்கு தண்ணி விட முடியாது, கிளம்பி. தோட்டா ஊட்டு தண்ணிய கேட்ட மாதிரி ரொம்ப தான் சீனா போடுற. இது அரசாங்கம் ஜனத்துக்காக கொடுத்த தண்ணி, அதை கொடுக்கூடாது உனக்கு ரைஸ் இருக்குது. தெரியுமா? ஏண்டி உன தண்ணி புடிச்சுட்டு வாங்க, கோயா சண்டை போட்டுக்கிறேன் வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது கையில 20 ரூபாய் குடுக்கறேன் பாரு, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலே பேசுவேன்.
இந்த மாதிரி ரொம்ப யோகியம். குறத்துக்கு 10 ரூபான்னு ஜனங்கிட்ட வாங்கிட்டு தானே அந்த மாடி ஊட்டிய கட்டினேன். விஜய், உன் பொண்டாட்டி சொல்லி வச்சுக்கோ, இல்ல உன் குடும்பத்துக்கே தண்ணி தர மாட்டேன், பாத்துக்கோ. ஐயோ மன்னிச்சிருக்கா, விடு மாமா, உனக்கு எல்லாம் தெரியாது, ஒத்து நீ. ஏய் என்னடி தெரியாதே, முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தெரியுமா தெரியாதே நான் சொல்றேன். அதுவும் இல்ல மாமா, இவகிட்ட நேத்து வந்து மகும் குப்பை மகாத குப்பை தனித்தனி தர சொன்னா இந்த மக்கு ரெண்டு குப்பையும் ஒன்னா வந்து போட்டுருச்சு. அதுக்கு லைட்டா திட்டி விட்டேன், அதை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு என்னையே பழி வாங்குறாளாமா. ஏய் அவ்வளவுதானடி, கூட ஆபீஸ்காரங்க முன்னாடி எனக்காச்சும் குப்பை கொண்டு போது அவன் மாட்டிக்கு போறா. நீ என்ன பண்ற, பக்கத்துரு முடிசாமி பொண்டாட்டு இருக்கால, அவ டேங்க் இன்சார்ஜ் தான். நீ மூணு கூட என்ன, நாலு கூட புடிச்சுக்கோ, வாப்பலாம். அவள எப்படி உனக்கு தெரியும்? ஏய் அதெல்லாம் முக்கியமாப்பா, வாப்பலாம். அடியே, இவ வந்தா இந்த தம்பிச்சடி இல்லன்னு வெச்சுக்கோ. உம்பளே அவ இன்னும் பேச்சு பேசி குந்தானி ஏனி அடிச்சியா, அடுத்த தடவை வாடி கொடுத்து தூக்கி மண்டையில விடுற. மாமா சீக்கிரம் மாமா வரமே, இரு. எவ்ளோ நேரம்? கைய கைய வாணா, நீ கூட சோறுக்காக நம்ம காத்திருக்கலாம், நமக்காக சோறு காத்திருக்குமா? யா அதுக்குள்ள சோறு சேலட்டை பூச்சி எங்கேயாச்சும் போக போதான்னா? உனக்கு எப்பவுமே விளையாடுதாமா, சாப்பிடு. ஏண்டி நீ சோறு சீக்கிரம் வாங்கிட்டு வந்ததுக்காக நான் சீக்கிரம் சாப்பிட முடியுமாண்ணா? அங்க எல்லா வேலையும் அரை வழியா விட்டுனுட்டா, நான் தான் எல்லாத்தையும் முச்சு விடணும். அவனுக்கு குடுக்கற சம்பளத்துக்கு இந்த வேலையே அதிகம் தான். நம்ம ஊர்ல இதாண்டி பிரச்சனையே, வேலை செய்யறவன் அவன் குடுக்கற சம்பளத்துக்கு இந்த வேலையே அதிகம் சொல்லுவான், வேலை குடுக்கறவன் அவன் செய்யற வேலைக்கு இந்த சம்பளமே அதிகம் சொல்லுவான். பேசாம எல்லாருமே வேலைக்காரனைட்டா, அவன் செய்யற வேலைக்கு அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போயினே இருப்பான்ல. இப்ப நான் சாப்பிடவா ஓனாமா? ஓனா சும்மா சொன்னடி, சாப்பிடு. ஒரே சரி சாப்பிட்டு வர மாமா, போ எனக்கு பசிக்குது. சொல்லுங்க உணர், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா உணர்? நான் வேணா குளிச்சுட்டு வந்துட்டு. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல விஜய், ஒரு சின்ன வேலை. என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். நேற்று குமார் வீடை காலி பண்ணிட்டான், அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். உணர் நான்லாம் நிலாவுக்கே வெள்ளை அடிக்கிறவன், இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டேனா? விடுங்க நான் பார்த்துக்குறேன். அப்புறம் விஜய், அந்த சாக்கடை காலையில் இருந்து அடப்பா இருக்கு, சுத்தம் பண்ணணும். உணர் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண சொல்கிறீங்களா, அதெல்லாம் சூப்பராக பண்ணுறேன். ஆனால் இந்த சாக்கடை சுத்தம் பண்ணுற வேலைலாம் நம்மளுக்கு வராது. நானே இறங்கி பண்ணிடுவேன். அப்போ பண்ணுங்க உணர். இல்லை விஜய், நமக்கு இந்த நாத்தமெல்லாம் செட் ஆகாது, கொமட்டும். உனக்குன்னா அப்படி இல்லை, நீ நாத்தத்திலே இருக்கிறவன். அப்போ நாங்கள் மட்டும் கட்சி வரைக்கும் நாத்தத்திலே இருக்கணும்ல? ஆ என்னெல்லாம் முடியாது, என்ன தொலை பண்ணாதீங்க. ஆ விஜய், இதுக்கெல்லாம் இது கோச்சுக்கிற, நான் என்ன இந்த சாக்கடையை போய் சுத்தம் பண்ணணும், இல்லை வீட்டை காலி பண்ணுறா அப்படின்னு மிரட்டவா செஞ்சேன், பணிவாக தான் கேட்குறேன். அதனாலதான் ஓனர் நானும் பணிவா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நீங்க என்ன சாக்கடை அல்ல சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு சங்கத்துல உங்க மேல கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளவும் முடியும். நாத்தமே பிடிக்காத உங்க பேரை நாரடிக்கவும் தெரியும். ஆனா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீங்களே பாவம், இந்த நாலு வீட்டை வாடகை விட்டு பழிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொழப்புல நான் மண்ணள்ளி போடுவோனா சொல்லுங்க. என்ன விஜய் சங்கங்கன்னு சொன்னா பயந்துருனா? என்ன பயந்துதான் ஓனர், ஏன்னா இப்ப சாக்கடை எழுறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் தெரிஞ்சும் என்ன சாக்கடை அல்ல சொல்லி கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. எங்களையும் கொஞ்சம் மதிங்க. பட்டா
securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.